ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப கிராண்டாக ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இது வந்து சுடிதாருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஹாஃப் ஃபீடு, ஒரு சைடு இப்படி இருக்கும், ஒரு சைடு இப்படி இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பசை வச்சு அதுக்கு மேலே ஒட்டிகிட்ருக்கேன். நேராக வைக்காமல் ஒரு மாதிரியாக ரேண்டமாக ஃபுல்லாக வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தைக்கணும். சரியா? இப்போ ஆங்காங்கேயாக புள்ளி வச்சிட்ருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து இந்த பீடு வச்சு ஒட்டிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஒட்டணும். ஓகேவா? ஓகே, இவ்வளோ முடிச்சிருக்கேன். இது இவ்வளோ முடித்ததுக்கப்புறம் பார்ப்போமா. நம்ம இது வந்து எல்லாம் ஒட்டி முடித்தாச்சு. இது நார்மல் த்ரெட், நார்மல் நீடில் எடுத்திருக்கேன், நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இந்த கிளாத் என்ன கலரோ அந்த கலர் நூல் எடுத்துக்கோங்க, இல்லைனா பீட் கலர் நூல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எல்லோ கலர் நூல் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஓரமாக ஒரு சைட்லேருந்து நம்ம அடியிலேருந்து எப்படியும் ஊசி எடுத்துட்டு இந்த ஓட்டை இருக்குல்ல, இந்த ஹோல் இங்கேருந்து அப்படியே அந்த சைட் இந்த மாதிரி தீ அடியில் நூலை எடுத்துக்கலாம். இது பசை வச்சு ஓட்டிருக்கேனால ஒரு ஸ்டிச்சு போதும், இல்லைனா கூட ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கணும். ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். எடுத்து இந்த ஹோல் வழியாக அந்த சைடு போய் நீடியில் அடியில் விட்டுட்டு உள்ள ஸ்டிச். ஓகேவா? இது அவ்வளோ முடித்ததுக்கப்புறம் பார்ப்போம் மறுபடியும் அடுத்து என்ன பண்ணலான்னு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு மூணு சைஸு பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்தால அதை கட்டிலையும் சின்ன பீடு, அடுத்து இந்த பீடு வைக்க போகிறோம். இந்த இடக்கு இந்த இடையில இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நம்ம இப்போ இதில் நம்ம வந்து பெரிய சைஸ் பீடு வந்து ஒரு நாலு சைஸ் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம்னா 5mm, 4mm, 3mm, 2mm அப்படி நம்ம ஒரு நாலு சைஸ் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்தால என்ன பண்ண போகிறோன்னா கட் பீடு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? கட் பீடு எடுத்து ஒரு ஒரு கட்பீடாக வச்சு, கட்பீடு வந்து நம்ம எப்போவுமே ஒன்று ஒன்றாக தான் வச்சு தைக்கணும். ஏன்னா அது வந்து சிறுசும் பெருசமாக இருக்கும். சுகர் பீடு வந்து ஒரே சைஸாக இருக்கும் இல்லையா, ஆனால் கட்பீடு அப்படி இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒரு பீடாக எடுத்து ஒரு ஒரு கட்பீடாக எடுத்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் நடுவில் நம்ம ஒரு சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு 3 கட் பீடு எடுத்தோம்னா இடையில் ஒரு ஒரு சுகர் பீடு எடுத்து ஒரு ஒரு பீடாக நம்ம ரேண்டமாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு கட் பீடு, நம்மளுக்கு தேவையான அளவு எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் நான் என்ன நினச்சிருக்கேன்னா, இதில் வந்து கொஞ்சம் நிறைய கட் பீடு கொஞ்சமாக சுகர் பீடு வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப கிராண்டாக சூப்பரான ஒரு டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம நார்மல் நீடிலில் தான் யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம்.